கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளுக்கு பாலியல் அழைப்பு விடுத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவருடைய செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்த விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் உள்ளார், அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், இதுகுறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா, அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய தேவாங்கர் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ய வற்புறுத்தியதாக கைது செய்யப்பட்டு தற்பொழுது அவர் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தொடர் விசாரணையில் வைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு 2 மணி வரை அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது கல்லூரியினுடைய முதல்வர் பாண்டியராஜன் விசாரணைக்கு வரவழைக்கப்பட்டு அவரும் விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட பேராசிரியர் நிர்மலா தேவியினுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 2 அல்லது 3 மொபைல் போன்கள் என்று கூறப்படுகிறது. அந்த மொபைல் போன்கள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மொபைல் போன்களில் நிறைய புகைப்படங்கள் இருப்பதாகவும், அது தவிர நிறைய பேருடைய தொடர்பு எண்கள் அதில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த மொபைல் போனினுடைய சிம் கார்டும், அது மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மெமரி கார்டும் பறிமுதல் செய்யப்பட்டு தனித்தனி கவர்களில் அவர் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன. சற்று முன்பாக நடைபெற்ற இந்த பறிமுதல் சம்பவத்தை நமது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய பிரத்யேக காட்சிகள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இதன் மூலம் அவருடைய தொடர்பில் இருந்தவர்கள் தவிர, அது மட்டுமல்லாமல் அவருடன் வேறு யாருடைய புகைப்படம்லாம் இருக்கிறது, அவர்களிடத்தில் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தான் அந்த மாணவிகளிடம் பேசிய பேச்சில் எந்த தவறும் இல்லை என்று தன்னுடைய பேச்சை தொடர்ந்து உறுதிப்படுத்தி வந்த பேராசிரியர் நிர்மலா தேவி தற்பொழுது இந்த மொபைல் போன் கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் போலீசாருக்கு ஒரு ஆதாரம் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட அந்த மொபைல் போனில் இருக்கக்கூடிய புகைப்படங்களினுடைய யாரெல்லாம் இருக்கிறார்கள், எந்த ஊரை சேர்ந்தவர்கள், அவர் குறிப்பிட்டது போல பிரபலங்கள் இருக்கிறார்களா என்பது குறித்தான தகவல்கள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த மெமரி கார்டு மூலமாக நமக்கு தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த 2 மொபைல் போன்களும் தற்பொழுது சீலிடப்பட்டிருக்கிற அந்த பிரத்யேக காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அந்த மொபைல் போனில் இருக்கக்கூடிய மற்ற தகவல்களை, ஏதேனும் தகவல் அளிக்கப்பட்டிருந்தால் அந்த அளிக்கப்பட்ட தகவல்களை மீண்டும் பெறுவதற்காக, அதை வந்து ரெக்கவர் சாஃப்ட்வேர் மூலமாக அதை மீண்டும் பெறுவதற்காக அந்த சம்பந்தப்பட்ட அந்த மொபைல் போனை கிரைம் பிரான்ச் மூலமாக நகர்த்தி அதில் இருக்கக்கூடிய தகவலை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் போலீசார் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது நிர்மலா தேவியிடம் இருந்த அந்த மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது இந்த வழக்கினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் ஆளுநர் வரையிலான ஒரு விவகாரமாக சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அந்த மொபைல் போன் விவகாரம் மிகப்பெரிய அளவிலான ஒரு இந்த விசாரணையினுடைய மற்றொரு கோணத்தில் புதிய திருப்பமாக வேண்டும் என்று கூட கூறலாம். அந்த வகையில் அதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் பல தகவல்களை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், பேராசிரியர் நிர்மலா தேவி நேற்று இரவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் போலீசார் இன்று அதிகாலை 2 மணி வரை விசாரணை நடத்திய நிலையில் செல்போன்கள் பறிமுதல் செய்வதில் இந்த அளவுக்கு தாமதம் ஏன் ஏற்பட்டது? அதாவது அவரிடம் 2 மணி வரை நேரடி பேச்சுவார்த்தையின் மூலமான விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை மூலமான விசாரணையில் அவர் எந்த ஒரு பிடிபிடிக்கக்கூடிய வார்த்தை என்று கூறுவார்கள். போலீசாருடைய எந்த கேள்விக்கும் அவர் சரியான முறையிலான பதிலளிக்கவில்லை. மாறாக அவர் முன்பு ஊடகங்களில் தெரிவித்தவாறு தான் தன்னுடைய பேச்சு தான், ஆனால் தன்னுடைய பேச்சு தவறாக புரியப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவலை மட்டும்தான் கடைசி வரை போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாக போலீசாருக்கு எந்த ஒரு துப்பும் அந்த விசாரணையில் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக அவரை சார்ந்துள்ள விஷயங்களில் விசாரணையை மேற்கொள்ள போலீசார் முடிவு செய்தனர். அந்த அடிப்படையில் தான் அவரது மொபைல் போன் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மொபைல் போனில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து அடுத்தபட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து போலீசார் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின், தற்பொழுது பேராசிரியர் நிர்மலா தேவியிடம் 1க்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு? அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் ஆதாரங்கள் என்பது ஏற்கனவே அவர் நேரடியாக வாக்கு மூலமாக அளித்த அந்த வாட்ஸ்அப் ஆடியோவே அவருக்கு ஒரு பாதகமான ஒரு ஆதாரம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் புகார்தாரருக்கு சாதகமான ஆதாரம். அது தவிர அவர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒளிநாடாவை தன்னுடைய குரல் என்பதை அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு ஆதாரம். இருந்தாலும் கூட தன்னுடைய வார்த்தையினுடைய அர்த்தங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்கிற ஒரு வாதத்தை அவர் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். ஆனால் அந்த ஒளி நாடாவில் அவர் பேசிய விஷயங்களிலும் அவர் குறிப்பிட்ட சில நபர்கள் பிரபலங்களுடைய விவரங்கள் ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட மொபைல் போனில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது தொடர்பான விவரங்கள் உறுதி செய்யப்படக்கூடிய பட்சத்தில் அந்த
நாடாவினுடைய அந்த ஒளி நாடாவினுடைய பேச்சினுடைய உறுதித்தன்மை மேலும் உறுதி செய்யப்படும். அதன் அடிப்படையில் இந்த மொபைல் ஃபோன் விவகாரம் மிக முக்கியமானத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அதில் இருக்கக்கூடிய எண்கள் ஆகியவை அனைத்துமே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த விவகாரம், இந்த மொபைல் ஃபோன் பறிமுதல் விவகாரம் மிக முக்கியத்துவமாகவே பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் தற்பொழுது பேராசிரியர் நிர்மலா தேவியிடமிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த செல்போன்களில் பல பெண்களின் புகைப்படங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பெண்கள் யார் என்பது தெரிய வந்ததா? அவர்களிடம் விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கா? அதாவது இவர் ஒரு கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராக இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம், அதில் எடுத்த புகைப்படங்களாக அல்லது இவர் வேறு கோணத்தில் அதாவது மாணவிகளை பேசியது போல அவர் ஆசைக்கு நீங்கி அந்த அதன் அடிப்படையில் அவரிடம் புகைப்படம் அளித்தவர்களா அல்லது வேறு விதமான புகை வகையில் வந்த புகைப்படங்களா என்பதெல்லாம் போலீசாருடைய அடுத்தகட்ட விசாரணை தான் தெரிய வரும். இருந்தாலும் கூட அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களினுடைய அந்த மெமரி கார்டு தற்பொழுது போலீசார் வசமே இருக்கிறது. அவை அநேகமாக சைபர் கிராமுக்கு மாற்றப்பட்டு அவர்களுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது உண்மையிலேயே அவரிடம் இருக்கக்கூடிய படங்கள் தானா அல்லது வேறு ஏதும் இணையதளங்களிலிருந்து டவுன்லோட் செய்யப்பட்ட புகைப்படங்களா அல்லது இவருக்கு யாரெல்லாம் அந்த புகைப்படங்கள் அனுப்பினார்கள், அது யாருடையது, கல்லூரி சார்ந்தவர்களா அல்லது கல்லூரிக்கு தொடர்பு அப்பாற்பட்டவர்களா என்பது தொடர்பான ஒரு விரிவான தகவலெல்லாம் அடுத்த கட்டமாக தான் வரவிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த மெமரி கார்டு உள்ளிட்ட அந்த மொபைல் ஃபோன் சாதனங்களை கிரைம் பிரான்ச் அதாவது சைபர் கிரைம் மூலமாக நீண்டருடைய விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு போலீசார் தள்ளப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த விசாரணையானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஸ்டாலின், தற்பொழுது பேராசிரியர் நிர்மலா தேவி நேற்று கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில் இன்று அவரிடம் இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி.